முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம் www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். எல்லா புகழும் இறைவனுக்கே. சபரிமாலாவின் அறிவும் இஸ்லாம் 30 ரமலான் நாட்களில் 30 காணொளிகளோடு இன்றைக்கு நாம் பேச இருக்கின்ற செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா நாணயம். நாணயம் அப்படிங்கிற ஒன்றுதான் இஸ்லாத்தை இந்தியாவிற்குள் கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு வரலாற்றை நான் தெரிந்து கொள்கிற ஒரு ஆச்சரியமான பொழுதுகளை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கேன். கன்னியாகுமரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக நான் போயிருந்த பொழுது இந்தியாவினுடைய முதல் பள்ளிவாசல் இங்க வந்தது. தமிழகத்தினுடைய முதல் பள்ளி கன்னியாகுமரி பகுதிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக நான் சென்றிருந்த போது தமிழகத்தினுடைய முதல் பள்ளிவாசல் இங்குதான் இருக்கிறது என்று கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப அந்த வரலாற்றை கேட்ட போது முதன் முதலாக இஸ்லாத்தினுடைய இந்திய நுழைவு செய்தியை பற்றி கேள்விப்பட்ட போது அத்தனை ஆச்சரியம் மகிழ்ச்சி, அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன நடக்குது அப்படின்னா, சேரமான் பெருமாள் அப்படிங்கிற ஒரு அரசர் இங்கிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து நகர்வலம் போகும்போது ஒரு செய்தி அவருடைய கவனத்திற்கு வருகிறது. என்னன்னா, இரண்டு வியாபாரிகள் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இஞ்சி வியாபாரம் செய்து கொண்டிருக்காங்க. அப்ப ஒரு வியாபாரியினுடைய குணநலம் கொஞ்சம் சுமாரானதா இருக்கு. இன்னொரு வியாபாரியினுடைய குணநலம், பேச்சு திறமை, வியாபாரம் செய்கிற உத்தி, ஒவ்வொருத்த மனிதரை இன்னொரு மனிதரோடு பேசுகிற அந்த பண்புநலன்கள்லாம் ரொம்ப அன்பு மிகுந்ததாக இருக்கு. அப்ப அந்த பேச்சாற்றலால் ஈர்க்கப்பட்டவர்கள், அந்த அன்பின் பார்வையால் ஈர்க்கப்பட்ட மக்கள் அந்த வியாபாரியினுடைய இஞ்சியை வந்து விரைவில் வாங்குறாங்க. அன்றைய பொழுதுல கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நிமிடத்துல எல்லா இஞ்சியும் வித்து முடிச்சிடும், அவர் தேவைப்பட்ட அடுத்த மூட்டையை எடுத்து தன்னுடைய வியாபாரத்தை அன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அங்க இருக்கு. ஆனால் இந்த பக்கத்து வியாபாரியினுடைய இஞ்சி அந்த அளவுக்கு விற்பனை ஆகல, இன்னும் சொல்ல போனா விற்பனையே ஆகல, அந்த மாதிரியான நிலைப்பாட்டுல இருக்கு. இதை பார்த்த இந்த அன்புள்ளம் கொண்ட அந்த வியாபாரி என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய இஞ்சி மூட்டையை மூடி வச்சுட்டு, எனக்கு இன்றைய பொழுது என்னுடைய தேவைகளுக்கு தேவையான வியாபாரம் நடந்து விட்டது, பொருளை நான் ஈட்டி விட்டேன், ஆனால் எனக்கு பக்கத்தில் இருந்து கடை போட்ட அந்த வியாபாரிக்கு இன்னும் தேவையான பொருள் கிடைக்கவில்லை, நான் இன்னும் என்னுடைய வியாபாரத்தை தொடர்ந்தேன்னு சொன்னா அந்த வியாபாரிக்கு முழுமையாக வியாபாரம் தடைபட்டு போயிடும், அவனுடைய வாழ்க்கையில இந்த நாள் மகிழ்ச்சியானதாக தேவையுள்ளதை பெறணுங்கிறதுக்காக என்னுடைய கடையை இதோட மூடுறேன்னு சொல்லிட்டு அந்த கடையை மூடிட்டு கிளம்புற ஒரு செய்தி தான் சேரமான் பெருமாளுடைய கவனத்துக்கு வருது. இன்னைக்கு இருக்கிற வியாபாரத்தினுடைய தளங்கள்ல இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் கனவிலும் கற்பனையிலும் கூட நினைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரியான வியாபார தளங்களில் வியாபார தர்மம், வியாபார நாணயம்னு சொல்றதையெல்லாம் இன்னைக்கு விதிவிலக்கான செய்திகளாக தான் பார்க்க முடியுது. அப்ப சேரமான் பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியம். சாதாரண வியாபாரிகள், ஏழைகள், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டிற்கு வந்து பிழைப்பு நடத்தக்கூடிய இவர்கள் எப்படி இத்தனை பெரிய நற்பண்போடு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களை அழைத்து விசாரிக்கிறார். எங்கிருந்து இதை கற்றீர்கள், நீங்க யாருன்னு கேட்கும் போது அந்த வியாபாரிகள் சொல்லுகிறார்கள், நான் அரபு நாட்டைச் சேர்ந்தவன், அங்கே நபிகள் நாயகம் என்ற ஒருவர் இருக்கிறார், அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு, அவருடைய பரப்புரைகளை ஏற்றுக்கொண்டு, அவருடைய செய்திகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இதுதான் கற்பிக்கப்பட்டிருக்கிறது, நீ மட்டும் வாழ்ந்தா பத்தாது, இந்த உலகம் முழுவதும் வாழ வேண்டும், அதற்கு உன்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தியாகம் செய்ய நீ கடமைப்பட்டிருக்கிறாய் என்பது எங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகத்தின் இடத்திலிருந்து இதை நாங்கள் பெற்றோம்னு சொன்னோடனையும் சேரமான் பெருமாளுக்கு ஒரு பெரிய உந்துதல், நான் உடனடியாக அந்த மனிதரை சந்தித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடமிருந்து இஞ்சியை பெற்று அதிலிருந்து இஞ்சி சாறையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய பயணத்திற்கு உதவியாக கப்பல் மார்க்கமாக நபிகள் நாயகத்தை சந்திக்கிறதுக்கு தமிழகத்தில் இருந்து சேரமான் பெருமாள் இங்கிருந்து கிளம்புறார். 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்தி இது. இங்கிருந்து கிளம்பி
அங்க அரபு நாட்டுக்கு சென்று நபிகள் நாயகத்தை நேரில் சந்திக்கிறார் சேரமான் பெருமாள். அவரோடு பேசி அந்த செய்திகளை உள்வாங்கி தானும் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இஸ்லாத்தை தழுவுகிறார் சேரமான் பெருமாள். இஸ்லாத்தை தழுவிவிட்டு தமிழகத்திற்கு வந்து இஸ்லாத்தை தன்னுடைய நாட்டில் பெரிய அளவில் பரப்ப வேண்டும் என்ற முனைப்போடு வருகிறவர். அங்க ஓமன் துறைமுகத்துல உடல் நலம் சரியில்லாம இறந்து போறார். இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னுடைய அமைச்சர்கள் தன்னுடன் பயணித்த முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அவர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து தன்னுடைய கைப்பட ஒரு ஓலையும் எழுதி இதை அரண்மனையில் கொண்டு போய் கொடுத்து பொருள் திரட்டி பள்ளிவாசலை நீங்கள் கட்ட வேண்டும் சொல்லிட்டு இதன் மூலமாக இஸ்லாத்தை நீங்கள் இந்தியாவில் தமிழகத்தில் பரப்ப வேண்டும் சொல்லிட்டு கடைசியாக சொல்லிட்டு உயிர் துறக்கிறாங்க. அந்த குழு இங்க வந்து அரண்மனையில அந்த ஓலையை கொடுத்து அவர்களிடமிருந்தெல்லாம் பொருளுதவி பெற்று கேரளாவில் கொடுங்கலூர் அப்படிங்கிற பகுதியில இந்தியாவின் முதல் பள்ளிவாசலை சேரமான் பெருமாளினுடைய குழு ஏற்படுத்தி வைக்குது. இப்படிதான் இஸ்லாம் என்ற ஒரு தத்துவம் இந்தியாவுக்குள்ள வருது, இஸ்லாம் என்ற மார்க்கம் இந்தியாவுக்குள்ள வருது. அதன் பிறகு அங்க ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் அப்படின்னு இப்ப தமிழகத்தை சார்ந்த பகுதியாக இருக்கு, தேங்காய்பட்டினம் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் நமக்கு தெரியும். இந்த ரெண்டு பகுதிகளிலையும் சம காலத்துல ரெண்டு பள்ளிவாசல்கள் கட்டப்படுகிறது. அவைதான் தமிழகத்தின் முதல் பள்ளிவாசலாக இருக்கு. இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இஸ்லாம் இந்தியாவுக்குள்ள எப்படிப்பா வந்துச்சு, அதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது நபிகள் நாயகம் சொன்னதை, வியாபார தர்மம் என்ற ஒன்றை, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நாணயத்தை இரண்டு மனிதர்கள் தங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்தார்கள். அது ஒரு நாள் சேரமான் பெருமாள் என்ற அரசருக்கு தெரிய வந்து அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இத்தனை கோடி பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள்னா அதுதான் முதல் நுழைவாயிலாக இருந்தது அப்படின்னா, நாணயம் என்ற ஒன்றையும் தர்மம் அப்படிங்கிற ஒன்றையும் நாம் எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரிதான், என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிதான், அதில் எப்படியெல்லாம் கடைபிடிக்க முடியுமோ அதை நம் வாழ்வில் கடைபிடித்தால் மட்டும்தான் எப்படி ஒரு மனிதர் இருக்காரு. அப்ப இவங்க இஸ்லாம் தழுவுறாங்கன்னா இஸ்லாம் சரியானதை சொல்லி கொடுத்துருக்குல்ல, அப்ப அப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் பின்பற்றினால் என்ன அப்படிங்கிற சேரமான் பெருமாளினுடைய பெருமை அல்லது சேரமான் பெருமாளினுடைய நிலைப்பாட்டை நம்ம இந்த உலகத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். இஸ்லாத்தை பரப்புவதற்கான அல்லது இஸ்லாத்தை கொண்டு போய் இதயங்களில் சேர்ப்பதற்கான, உலகம் முழுவதும் சமத்துவத்தை விதைக்க வேண்டும், ஆன்மாக்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற பெரும் கொள்கையை இதனாலதான் நம்ம செய்ய முடியும்னா, படிக்கிறது, தொழுகிறது, குரான் ஓதுறது, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வது, அதை தாண்டி செயலாக நாம் அனுதினமும் அதை எப்படி கடைபிடிக்கிறோம் அப்படிங்கறதுலதான் இஸ்லாத்தினுடைய வெற்றி இருக்கு. அப்ப நாம் குர்ஆன் படிக்கிறோம், தொழுகை செய்கிறோம், இறைவனை மறவாமல் இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம், ஆனால் அதை நம் வாழ்க்கையில் எப்படி செயலாக்கம் தருகிறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு விடயத்திலும் அதை எப்படி கடைபிடிக்கிறோங்கிறதுல தான் அதனுடைய வெற்றி இருக்கு அப்படின்னா, நம்முடைய வெற்றியும் அதில் தான் இருக்கு அப்படின்னா, அதை நிச்சயம் நாம் கடைபிடிப்போம். இந்த தர்மத்தையும் நாணயத்தையும் நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். சபரிமாலா, நான் அறிந்த இஸ்லாத்தை பகிர்கிறேன் உங்களோடு, தொடர்ந்து இணைப்பில் இருப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு.